மருத்துவம் ஒரு நோயாளி வரும்போது மூன்று விஷயங்களை நாங்கள் முக்கியமாக கவனம் செலுத்துவோம். முதலாவது நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன. இப்போ ஒரு ரத்த சோகையோட ஒருத்தர் வராங்கன்னா முகம் வந்து வெளிரி போயிருக்கிறத பார்க்க முடியும், கண்கள் ஒளி இழந்து இருக்கிறத பார்க்க முடியும், நகங்கள் நிறம் மாறி இருக்கிறத பார்க்க முடியும், உடல் எடையில் தொப்ப மட்டும் பெருசாக இருக்கும், கை கால் ஒல்லியாக இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இது நாங்கள் பார்க்கறது, இதுக்கு பேர் பிரத்யக்ஷம்னு சொல்லுவோம். ஒரு நோயாளி வரும்போது அவர் சொல்லாமலேயே அவர் உடம்புல இருக்கக்கூடிய வியாதியை கணிக்கக்கூடியதை பிரத்யக்ஷம்னு சொல்லுவோம். ஓகே சார். அடுத்து பிரச்சனம், அவங்க கிட்ட கேள்விகள் கேட்போம், அவங்க சொல்லக்கூடிய அறிகுறிகளை பொறுத்து இது எப்போ நடக்குது, எந்த நாளில் நடக்குது, பீரியட்ஸ்க்கு முன்னாடி நடக்குதா, பீரியட்ஸ்க்கு பின்னாடி நடக்குதா, பிரயாணம் போயிட்டு வந்தால் நடக்குதா, இல்லை காய்ச்சலுக்கு பிறகு நடக்குதா, நமக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் அந்த அவர்கள் சொல்லக்கூடிய அறிகுறியை பொறுத்து நாம் கேட்கக்கூடிய கேள்விகள், இதுக்கு பிரஷ்னம்னு சொல்லுவோம். ஓகே. மூன்றாவது ஸ்பர்ஷனம்னு சொல்லுவோம், நாடி பார்க்கறது. ஆயுர்வேத மருத்துவத்துடைய ஒரு பேக் போனே என்னென்னா நாடி பார்க்கறது. இந்த நாடி பார்க்கக்கூடிய ஒரு சிகிச்சை அப்படிங்கிறது உலகத்தில் வேறு எதுலேயுமே கிடையாது, ஆயுர்வேதம் சித்த மருத்துவத்தில் மட்டும்தான், சீன மருத்துவத்தில் இருக்குது. ஓகே. ஸோ இந்த நாடி பார்க்கும்போது நமக்கு அவங்க உடம்புல இருக்கிறது ஒரு நோயா அல்லது ஒரு சத்து குறைபாடா அல்லது வேறு ஏதேனும் ஒரு நோயோட வெளிப்பாடாக இருக்கா. ஓகே. இதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த உடல் சோர்வாக இருக்கிறதுக்கு இன்னொரு வேற ஒரு நோய் கூட காரணமாக இருக்கலாம். நிச்சயமாக இருக்கலாம். ஒரு புற்றுநோய் வருதுன்னா உங்களுக்கு உடல் சோர்வு தான் அதோட முதல் அறிகுறி. உங்களுக்கு இதய நோய் வருதுன்னா உங்களோட கணக்கற்ற ஒரு சோர்வு தான் உங்களுடைய முதல் அறிகுறி. சிறுநீரக பாதிப்பு ஏற்படுதுன்னா உங்களுக்கு உடல் சோர்வு தான் ஒரு மிகப்பெரிய அறிகுறி. உடலுடைய ராஜ உறுப்புகள் மூளை, இதயம், சிறுநீரகம், ஈரல், நுரையீரல், செரிமான மண்டலம், நரம்பு மண்டலம், இந்த ஏழு ராஜ உறுப்புகளில் எதில் பெரிய நோய் ஒன்று வரப்போதுனாலும் முதல் அறிகுறியே சோர்வு தான். ஓகே, சரிங்களா. பட் இந்த சோர்வுக்கான காரணம் அந்த நோயாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த சின்ன சின்ன சத்து குறைபாடுகள் தான் இன்றைக்கி 89-90% வருது. ஓகே. இப்போ நம்ம அந்த பிரஷ்னங்கிற கேள்விகளை கேட்கும்போது இது சத்து குறைபாடா அல்லது ஒரு நோயோட வெளிப்பாடாங்கிறத ஒரு புரிதல் ஒரு மருத்துவரால் சுலபமாக அடைய முடியும். ஸோ அதை பொறுத்து தான் இது. ஓகே. ஸோ இந்த கால்குலேட்டிவ் ஃபேக்டர்ஸ், தர்ஷனம், ஸ்பர்ஷனம், பிரஷ்னம், இந்த மூன்று விஷயத்தை வச்சு தான் ஒரு நோயோட புரிதலை நம்ம கொண்டு வரும். சரிடா. இந்த நோயோட புரிதல் ஒரு சத்து குறைபாடாக இருக்கும்போது அதை பற்றிய விழிப்புணர்வை கொண்டு வருது, அதற்கான ஆயுர்வேதத்துடைய அடிப்படையில் அதோடைய உணவு முறை. இப்போ இரும்பு சத்து குறையுதுன்னா இரும்பு மாத்திரையை கொடுத்தா இரும்பு சேராது. உங்களுடைய செரிமானத்தில் ரசதாத்துல இருந்து தான் ரத்த தாத்து வரணும். அப்போ செரிமானத்தில் மாற்றம் நீங்கள் ஏற்படுத்துறீங்கன்னா உங்கள் நீங்கள் சாப்பிட்ற சத்து உங்களுக்கு ரத்தமாக மாறும். ஓகே. ஸோ இந்த மாதிரி என்ன மாற்றங்கள் கொண்டு வரணுங்கிறத அவர்களுக்கு புரிய வைப்பது தான் அடிப்படை சிகிச்சை. சரி டாக்டர். இப்போ ஒருத்தருக்கு வந்து உடல் சோர்வு இருக்குது, அதை வந்து எந்த லெவல் வரைக்கும் கண்டுக்காமல் விடலாம், அவரே ஏதோ முயற்சி பண்ணுறாரு, ரெஸ்ட் எடுக்கிறாரு, இந்த மாதிரி பண்ணுறாரு, எப்போ வந்து மருத்துவரை சந்திக்கணும், எந்த எவ்வளோ நாள் இருந்தது, இல்லை எந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தால் இது சீரியஸாக பிரச்சனை இருக்குக்கான வாய்ப்புகள் இருக்குது, மருத்துவரை சந்தித்து விளக்கம் கேட்குறது நல்லது டாக்டர். சரி, பொதுவாகவே பார்த்தோன்னா உடல் சோர்வு அப்படிங்கிறது ஒரு ஓய்வுக்கு பிறகு பெரும்பாலும் நம்ம உணர முடியாது. வாரத்தில் 6 நாள் வேலை செய்கிறவங்க முதல் 2 நாளில் இருக்கக்கூடிய பலம் அடுத்த 2 நாளைக்கு இருக்காது, அடுத்த 2 நாளில் இருக்கிறது கடைசி 2 நாளைக்கு இருக்காது. ஓகே. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நீங்கள் வீட்டில் நல்லா ஓய்வெடுத்து வீட்டில் செய்யக்கூடிய சைவ அசைவ உணவுகளை நல்லா சாப்பிட்டு மத்தியானத்தை ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கி நீங்கள் ஓய்வெடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த நாள் மண்டே அன்னைக்கு திருப்பி எனர்ஜைஸ்டாக நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். கண்டிப்பாக. ஆனால் இதையும் மீறி நான் காய்கறி சாப்பிட்றேன், கீரைகள் சாப்பிட்றேன், பயிற்சிகள் செய்கிறேன், ஆரோக்கியமான வாழ்வியல் முறையில் இருக்கேன், எனக்கு கெட்ட பழக்கங்கள் கிடையாது, இதையும் மீறி என்னால் எழுந்திருக்க முடியவில்லை அப்படின்னு ஒரு 5 நாட்களுக்கு மேலே உங்களுக்கு சோர்வு இருக்குனாலே உடனடியான மருத்துவ ஆலோசனை அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். சரி. எதுக்காக இதை சொல்கிறேன்னா இன்னைக்கு கடுமையான சோர்வோட ஒருத்தர் வராருன்னு வச்சுங்களேன், அவருக்கு செக் பண்ணால் சுகர் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஓகே. கடுமையான சோர்வோட ஒருத்தர் வராங்க, அவங்களோட கம்ப்ளீட் பிளட் ஒர்க்கை பார்த்தோன்னா சில நேரங்களில் புற்றுநோயோடைய ஆரம்பமாக இருப்பதை கூட பார்க்க முடிகிறது. சில நேரங்களில் இதயத்தில் ஏற்படுகின்ற பாதிப்புகளுடைய வெளிப்பாடுகளை கூட நம்ம அந்த இடத்துல கணக்கு பண்ண முடியுது. ஓகே. ஸோ அதனால் நம்ம இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடப்படும் போது நமக்கு வெளிப்புறத்துலேருந்து பார்க்கும்போது அது சின்னதாக இருந்தால் கூட மருத்துவ ஆலோசனைங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே டாக்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம்னா டெம்பரரியான டயர்ட்னஸாக கூட இருக்கலாம், நம்ம வந்து ஓஆர்எஸ்எல் இல்லை குளுக்கோஸ் இந்த மாதிரியான ஒரு சில பானங்கள் வந்து இம்மிடியேட்டாக எனர்ஜி கொடுக்குது, அதை குடிச்சிட்டு கொஞ்சம் எனர்ஜைஸ்டாக நம்ம வேலைகளை செய்ய முடியும், அந்த மாதிரி ஆயுர்வேதத்தில் வந்து ஏதாவது இருக்குதா டாக்டர்? இல்லை இப்போ இது இயற்கையோடு இணைந்த ஏதாவது ஒரு அப்படி ஒரு பானம் இருக்குதா? இன்றைக்கு எலுமிச்சை சாறை விட சிறப்பாக உங்களுக்கு வந்து உடல் புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு உணவு கிடையாது. சூப்பர். நீர் மோரை விட சிறப்பாக புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு உணவு கிடையாது. ஓகே. பழச்சாறுகள் பழங்களைப் போல
இல்லை சூப்பு மாதிரி இருக்கக்கூடிய உணவுகளை போல் நீரோடு கலந்திருக்கக்கூடிய எந்த ஒரு உணவை நீங்கள் எடுத்தாலும் உடனே உடலுக்குள் சென்று அது கிரகித்து உங்களுக்கு ஒரு புத்துணர்வை கொடுப்பதை நம்ம பார்க்க முடியும். சரி, தற்காலிகமாக இதை நிச்சயமாக நம்ம எடுத்துக்கலாம், தவறே கிடையாது. ஆனால் புரிதலோடு இதை எடுத்துக்கொள்ள